வெல்கம் டு பாலாஸ் மெடி கிச்சன் அண்ட் ஹெல்த் டாக்ஸ். வணக்கம், நான் உங்கள் ஹோமியோபதி மருத்துவர் பாலா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோட கிச்சனில் ஸ்டவ் ஸ்லாப் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. பின்னாடி நான் சூப்பரான ஒரு வால் டெக்கார் இப்போ புதுசாக ஒட்டினேன். ஸோ அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான், ஈஸியாக கிளீன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஒரு வெட் வைப்ஸ் வச்சு தொடச்சா போதும். இந்த வீடியோவில் ஈஸியாக வீட்லேயே எப்படி வெரைட்டிஸ் ஆஃப் கோன் தோசாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட் நம்ம மசாலா கோன் தோசை பார்ப்போம். இதுக்கு நல்ல முருகலை ரோஸ்ட்டாக ஊற்றிட்டு அதுக்கு கீயோ பட்டரோ தடவிடுங்க. அது மேலே கொஞ்சமாக ரெட் சட்னி அப்ளை பண்ணிக்கோங்க. ரெட் சட்னி அப்ளை பண்ணிவிட்டு மசால், பொட்டேட்டோ மசால், எந்த மசாலா இருந்தாலும் ஓகே. ஸோ அந்த மசாலை ஒரு லேயர் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஆலு மக் இட்லி செய்யும்போது நான் ஸ்பைஸியான பொட்டேட்டோ மசால், ஆலு மசால் செஞ்சு காமிச்சேன். அதே மசால், அதே டைப் ஆஃப் மசால் தான் இதுவும். பார்க்க மிஸ் பண்ணவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இது மாதிரி ஊற்றின தோசையை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு சென்டரில் இருந்த அவுட்வர்ட்ஸாக நைஃப் வச்சு ஒரு ஸ்லிட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதே மாதிரி மடக்கி நேராக வச்சிங்கன்னா கோன் ஷேப்பில் வந்துடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஆனியன் பட்டர் கோன் தோசா. இது மாதிரி வெரைட்டி வெரைட்டியான கோன் தோசாஸ் நீங்கள் வீட்டில் பண்ணி அசத்தலாம். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுமா, மறக்காம பாலாஸ் மெடி கிச்சன் அண்ட் ஹெல்த் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.